வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம் எதை பார்த்துட்ருக்கோம்னா, மதுரையில் நடந்திருந்த 3ஆம் ஆண்டுக்கான நாய் கண்காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம் நண்பர்களே. அதாவது இது வந்து ஒரு விழா வந்து ஒரு வித்தியாசமான விழாவாக இருந்தது. என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, கலந்து கொண்ட எல்லா நாய்களுக்குமே பரிசு. அதாவது நீ வந்து ஏழ்ந்த, நீ வந்து தாழ்ந்தவன், நான் வந்து உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. எல்லாருமே என்னை பொறுத்தளவு சமம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான முறையில் கொண்டாந்தது வந்து இந்த கண்காட்சி தான். ரொம்ப அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லைன்னா, அதாவது எனக்கு வந்து நான் வந்து முன்னாள் திருநெல்வேலி, இப்போ வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து நான் பூலாங்குளத்தில் இருந்து மதுரைக்கு போயிருக்கேன். மதுரைக்கு போனோம்னா இப்படினா ஆட்டோவில் போனோம். ஆட்டோவில் போனோம்னா நம்மளுடைய நண்பர் வந்து சித்திரை ஆதவன், அவருடைய மாப்பிள்ளை தான் மரதகனி, அவர் நானும் தான் போனோம். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. பெரிய அனுபவமானா எப்படின்னா, ரெண்டு நாய்கள் வச்சுருந்தோம். ரெண்டு நாய்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஆர் படத்தில் பார்த்துருக்கீங்கன்னா நீர் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கும், ஆனால் கஷ்டமாக இல்லை. கடைசி பார்த்திங்கன்னா அப்படி தான் கொண்டு போனோம். ஏன்னா ஒரு சுவாரஸ்யமாகவும் ஒரு வித்தியாசமாகவும் இருந்தது. நாங்கள் சண்டை போட்டுருந்து பயந்தோம், ஆனால் சண்டை போடல. ஆனால் எங்கள் வச்சு தான் ரொம்ப கஷ்டம், உட்கார முடியலை. ஒரு சில சூடு ஆட்டோவில் அதெல்லாம் தாங்கி போய் ரொம்ப தூரம், 300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் போய் அந்த விழாவில் கலந்துங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி அந்த விழாக்களில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை வந்து சரியான முறையில் கவனிக்காங்க. சரியான முறையில் கவனிக்காங்கன்னா நம்மளை வந்து கவனிக்காங்க. ஒரு சில நேரம் கவனிக்காங்க, ஒரு சில நேரம் கவனிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சிலவங்களை எதிர்பார்த்து போவோம், ஆனால் அந்த விழாவில் யாரையுமே எதிர்பார்த்த மாதிரி அணுக முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா, நம்மளை வந்து சாப்பாடு விஷயத்தில் வந்து நம்மளை வந்து கவனிச்சுருக்காங்க. அதாவது நம்ம நாய்களை வந்து கவனிக்காங்களான்னு கேட்டால் கவனிக்கல. ஏன்னா அது வந்து ரொம்ப பட்டினியாக கிடக்கு, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பட்ட முறைக்கு வந்து வெயில் வேறு, ரொம்ப நாக்கு தள்ளி ரொம்ப கஷ்டமாயிருக்குங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. மற்றபடி பெரிய அளவுலாம் சொல்கிறதுக்கு என்னென்னா, வரவேற்பு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுமாதிரி செலவு அந்தளவுக்கு பண்ணிருப்பாங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணிருக்காங்கலாம். ஆனால் எல்லாருமே பார்க்க முடியும், நாய் மற்றவங்க எப்படி வளர்க்காங்க, நாய் வளர்ப்பாளர்களோட நாய் வாங்க எப்படி வாங்கலாம் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு சில நண்பர்கள் எப்படி நாங்கள் வளர்த்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு அனுபவமாகவும் இருந்தது. அதாவது இந்த நான் பார்த்திங்கன்னா, அவங்க மருதகன் இல்லைன்னா நாங்கள் அந்த நாயை ரெண்டு நாயை வந்து கொண்டு போயிருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் முழுமையாக எல்லாமே பாதுகாப்பாக இருந்தாங்க. மற்றபடி நாய்களை பார்த்திங்கன்னா, அந்தளவு ஒரு நாய்களை வந்து ஒரு பிள்ளைகள் மாதிரியும் வளர்த்தாங்க. ஏன்னா அந்தளவு பண்ணி ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அவங்க போய் நம்ம ஒருத்தவங்க நாயை சீக்கோம்பாங்க, ஆனால் அவங்க அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அதான் அந்தளவு தான். ஆனால் நாய்களை வச்சு பெரிய அளவு சம்பாதிக்காங்களான்னு கேட்டால் இல்லை, நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோதான். அந்தளவு பண்ணலாங்க, ஏன்னா அந்தளவு கஷ்டப்படுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை எவ்வளோ இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து நல்ல விதமாக ஒரு பொருட்கள் தராங்கன்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் பாதுகாங்க நண்பர்களே. அது மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுக்கீங்க. அது மாதிரி பழைய காணொலிகளை வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், பார்த்து அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி காணொலி வேணும், எப்படி இது வேணும், அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நல்லா ஆதரவு கொடுக்கீங்க. மேலும் மேலும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து உங்களுக்காண்டி எந்த அளவுனாலும் காணொலி போட முயற்சிக்கிறேன். அது மாதிரி நீங்கள் தான் ரொம்ப ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி மற்ற காணொலிகள்லாம் நம்ம மேலே ஐகார்டில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த கண்காட்சியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கேடயம் உண்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த விழா ஒருங்கிணைப்பாளரும் சரி, இந்த கேடயமும் சரி, எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. வித்தியாசமான கண்காட்சியாக இருந்தது. அது மாதிரி நாய் வளர்ப்பாளர்களும் நல்ல வளர்ப்பாளர்களை தேர்ந்தெடுத்து வாங்குங்க, சும்மா வாங்காதீங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.